Hello மக்களே, welcome back to my channel Sujina's Lifestyle. இன்னைக்கு நம்ம சதுர்த்தி ஸ்பெஷலான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இங்க கெட்டி அவல் 1 கப் எடுத்துர்க்கேன். நீங்க சகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட். 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பு, 1/4 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். பொடிச்சு வச்சிருக்கோங்க வெல்லத்தை. ஒரே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே 1 ஸ்பூன் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்க முந்திரி பருப்பை பீஸ் பீஸா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இங்க முழுசா சேக்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால அப்படியே சேர்த்திருக்கேன் நான். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கோல்டன் பிரவுன் ஆறனதுக்கு அப்புறம் தேங்காயை போட்டு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் சீக்கிரமா ஊசி போக கூட சான்சஸ்லாம் இருக்கு. அதனால நம்ம வந்து 2 வறு வறுத்துட்டோம்னா நமக்கு கெட்டு போகாது சீக்கிரமாவே. ஒரு 10 to 15 days இத வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். நல்லா வறுத்து வந்தோனே வெல்லத்தையும் இதல போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இத நம்ம கிரைண்ட் தான் பண்ண போறோம். சோ நீங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய necessary கிடையாது. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு இத நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அதுலயே நம்ம அவல் கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க, கை பொறுக்குற சூடு இருந்தா போதும். இந்த மாதிரி கை பொறுக்குற சூடு உதிரா வந்தா போதும். இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சிருக்கோம்ல தேங்காய், முந்திரி பருப்பு, வெல்லம் அதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸர் ஜார்ல உதிரா அடிச்சு எடுத்துக்கலாம். பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரா ஆயிடும். கொஞ்சம் லிக்விட் ஆன மாதிரி இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம அவளையும் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இத கிரைண்ட் பண்ணோனே இந்த மாதிரி பொடி பொடியா ஆயிடுதுலையா, இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகி செமி சாலிட் பதத்துக்கு வந்துரும். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வரல, ரொம்ப உதிராயிடுது அப்படின்னா நீங்க வெதுவெதுப்பான பால் குத்தி கூட பிசைஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லை நீங்க தேங்காய் பால் கூட குத்தி இதில் பிசைஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. அப்படியே தான் உருண்டை பிடிக்கிறேன். கையில் ஒட்டாமல் சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு அருமையான அவல் லட்டு ரெடி. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. இந்த சதுர்த்தி ஸ்பெஷலை கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.